ஓகே. சோ அடுத்ததாக வந்துட்டு நாங்க ஸ்டார்ட் பண்ண போற பகுதி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லிட்டேன்னா 5.2 சம்பந்தமாக வந்துட்டு கதைக்கிறது. சோ 5.2 பொறுத்த வரைக்கும் விலங்கு போஷணை சம்பந்தமாக வந்துட்டு கதைக்கப்படும், விலங்கு போஷணை சம்பந்தப்பட்ட பகுதிகள் சம்பந்தமாக கதைக்கப்படும். சோ நம்மளுக்கு நாங்க இதுக்கு முதல் பார்த்த டிஷ்யூ செக்ஷன் வந்துட்டு அதோட ஃபைனல் எக்ஸாம் சார்பாக கொஞ்சம் முக்கியத்துவம் குறைவுதான். ஒரே ஒரு எம்சிக்யூ கேள்வி நம்மளுக்கு வரும், ஸ்ட்ரக்சர்ல ஏதாவது குட்டி குட்டி ஒரு கேள்வி அல்ல ரெண்டு கேள்வி வரும். எஸ்ஏ வந்துட்டு இது வரைக்கும் ஃபைனல் எக்ஸாம் இந்த 24 வருஷத்துல ஒரு கேள்வி கூட வந்தது இல்லை, அவ்வளவு முக்கியத்துவம் குறைந்த எஸ்ஏ தான் இருக்குது. மேபி சான்சஸ் இருக்கலாம், ஆனா இது வரைக்கும் பரவாயில்ல கேள்வி. சோ 5.2 பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. சோ அஞ்சாம் பாடத்துக்குள்ள முக்கியமானது வந்துட்டு நாலு தொகுதிகள், 10 to 9க்குள்ள அந்த நாலுல ஒன்றுதான் வந்துட்டு இந்த விலங்கு போஷன். ஏனென்றால் நம்மளுக்கு 2 அல்லது 3 எம்சிக்யூ பகுதிகளுக்குள்ள வரும், சில நேரம் 2 எம்சிக்யூவும் வரலாம் அல்லது 3 எம்சிக்யூ, ஸ்ட்ரக்சர் போடலைன்னா 3 எம்சிக்யூவும் போகும். சோ ஸ்ட்ரக்சர்ல வந்து 3 ஷார்ட் குட்டி குட்டி ஸ்ட்ரக்சர்ஸ் வந்துட்டு வரும். மொத்தம் ஒரு ஸ்ட்ரக்சர்ல வந்து 15 பகுதிகள் இருக்கு, அதுல ஒரு 3 கேள்வி குட்டி குட்டி கேள்வி வரும். எஸ்ஏ வந்துட்டு வரும், அது ரொட்டேஷன் படும். சோ இந்த தரம் எதிர்பார்த்திருக்கிறது சுவாச தொகுதியினுடைய மொத்த கட்டமைப்பு தொழிற்பாடு அது 2024. ஒருவேளை அவங்களுக்கு இந்த தரம் இந்த கேள்வி வரும்னு சொல்லி சொன்னா 2025க்கு எதிர்பார்த்திருக்கிறது சமீபாட்டு தொகுதி, 2026க்கு எதிர்பார்த்திருக்கிறது இன்னும் தொகுதி. இந்த மூன்றுமே அடுத்தடுத்த இடங்கள்ல வந்துட்டு இருக்கிற தொகுதி. சோ அது ஆறாருக்கு என்னென்ன வர போதுன்னு தெரியல, சில நேரம் மாத்தியும் போடலாம், இந்த தரமே சமீபாட்டு தொகுதியை போட்டாலும் போடலாம். ஒருவேளை இந்த தரம் சமீபாட்டு தொகுதி போடலன்னா 2025 சுவராகவே சமீபாட்டு தொகுதி தான் வரும். 2026 இன்னும் தொகுதி வரது சான்சஸ் இருக்குது. இனி அந்த மூன்று தொகுதியும் அடுத்தடுத்து பாரத்துக்கு இருக்கிற கொஷின். சோ எஸ்ஏஸ பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூட கவனம் செலுத்த வேண்டும். 2025 2026 ஒருவேளை 2025 வரலன்னா 2026 2026 அப்படியே சுவரா வரும் சமீபாட்டு தொகுதி. சோ எஸ்ஏ ரீதியாகவும் பார்த்தோம்னு சொல்லிக்கிறோம், இதுக்குள்ள நிறைய எஸ்ஏஸ் வந்துட்டு இருக்கு. இதுல வந்து இதுக்கு ஒரு எஸ்ஏயும் வரல, ஆனா இது எக்கச்சக்கமான எஸ்ஏஸ் வந்துட்டு வந்திருக்கு பாஸ் பேப்பர். ஓகே, இந்த 24 வருஷத்துல ஒரு 5 கழிக்கு 5 6 கழி கிட்ட வந்திருக்கு சமீபாடு தொகுதியிலிருந்து மட்டும். சோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியாக வந்துட்டு இருக்கிறது இந்த விலங்கு போஷணை. சோ அதுக்கும் யூடியூப் வந்து நான் உங்களுக்கு போட்டு விட்டேன், சதுர்க்கா பார்த்து வச்சு கொடுங்க. பின் அது தொடர்பாக தான் வந்துட்டு நாம இப்ப அடுத்ததாக வந்துட்டு கதைக்க போறோம். சோ அந்த டியூட் எடுத்து கொடுங்க, நோட்ஸ் எழுதியா 5.2 பிரிய நோட்ஸ் எழுதி கொடுங்க, 5.2 பிரிய நோட்ஸ். ஓகே, சோ அந்த பகுதியை வந்துட்டு ஆரம்பிப்போம், விலங்கு போஷணை சம்பந்தமாக கதைக்கணும். சோ நம்மளுக்கு தெரியும் போஷணை முறையை பொறுத்த வரைக்கும் என்ன, அங்கிகள் தங்களுக்கு தேவையான அந்த உணவை பெற்றுக்கொள்ற சக்தியை பெற்றுக்கொள்ற ஒரு ப்ரோசஸ் தான் வந்துட்டு போஷணை என்று சொல்லப்படும். அதாவது கார்பன் மூலம் சக்தி மூலம் ரெண்டையுமே வந்துட்டு பூரணப்படுத்திக் கொள்றதுக்குரிய அந்த ப்ரோசஸ் தான் வந்துட்டு போஷணை என்று சொல்லப்படும். போஷணையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ரெண்டு வகையான போஷணை முறைகள் வந்து, அதாவது தமக்கு தேவையான உணவை தாமே ப்ரொடியூஸ் பண்ணி கொள்ளும்னு சொல்லி சொன்னா அப்படியா நாங்களை வந்து நாங்க வந்துட்டு சொல்லுவோம் தற்போஷணிகள் என்று சொல்லி சொல்லுவோம். ஏன்னா அப்படியா நாங்களை வந்து நாங்க தற்போஷணிகள் என்று சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இன்னொரு அங்கிலமிருந்து தங்கி இன்னொரு அங்கே சாப்பிடுவது கூடாது அல்லது இன்னொரு அங்கிலமிருந்து பெறப்பட்ட பதார்த்தங்களுக்கு கூடாது போஷணையை வந்துட்டு பெற்றுக் கொள்வோம்னு சொல்லி சொன்னா அது புற போஷணிகள் என்று சொல்லி சொல்லுவோம். சோ இப்படி பிரதானமாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ரெண்டு வகையான போஷணை முறைகள் வந்துட்டு தற்போஷணிகள் புற போஷணி. ஓகே, சோ இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் உள்ள போறாங்க எனக்கு ரைட் ராங் சொல்லு. ஓகே, நாங்க இன்னும் படிக்கிற சும்மா கெஸ் பண்ணுங்க. விலங்குகள் யாவும் புற போஷணை முறையே காண்போம், எல்லாருமே புற போஷணை வரும், சகல விலங்குகளும் புறபோஷணம் ஒரு எம்சிக்யூ ஸ்டேட்மெண்ட் ஆக போடுறாங்கன்னு வைப்போம். எல்லா விலங்குகளுமே புறபோஷணையை வந்துட்டு காண்பிக்குது அப்படி என்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள வந்துட்டு போறாங்க. என்னமா கிளியரா ரைட் ஸ்டேட்மெண்டா இருக்கு? ஓகே பாருங்க, இந்த புறபோஷணிக்குள்ள நிறைய மெதட் இருக்கு. ஒரு விலங்கும் தற்போஷணம், போஷணே ரெண்டு தான், தற்போஷணம் புறபோஷணம். எந்த ஒரு விலங்கும் தற்போஷணி, எல்லாமே புறபோஷணையாக வந்து இருக்கும். இந்த புறபோஷணைகள் ரெண்டு வகை இருக்கு, நாங்க இன்னும் படிக்க போறோம். புறபோஷணையில வந்துட்டு இப்ப நம்மளே எல்லாமே வந்துட்டு எப்படி நாங்க போஷணையை பெற்றுக் கொள்றோம், இப்ப நம்மளுக்கு பசிக்குது, சோ நம்மளுக்கு பசிஞ்சா வந்துட்டு சாப்பிடுறோம், அடிச்சு சாப்பிடுறோம், வாயால உட்கொள்றோம். உட்கொள்ளப்பட உணவு வந்துட்டு என்ன செய்யப்படுது, நம்மட குடலுக்குள்ள போய் சமிபாடாகும், சமிபாடாகி நாங்கள் வந்து என்னங்கிறாங்க, ஆக துணிஞ்சப்படுறாங்க,
அங்க துணிஞ்சப்பட்ட உணவு எங்க போகுது? கீழே போய் எங்களோட உடல் ஜலங்களுக்கு தேவையான இடத்துக்கெல்லாம் போகுது. கமிழ்வாறு அடையாத உணவு வந்து என்ன செய்யுது? மலமாக அகற்றப்படுது. சோ இப்படி உட்கொள்ளல், சமிபாடு, அகத்துணிஞ்சல், அந்த பயன்படுத்துறதுக்குள்ளவே தன்மை மாத்தல், கீழலுக்கு போய் அங்க பயன்படுத்தும்போது தன்மை மாத்தல் சொல்லுவாங்க. தன்மயமாக்கல், அகற்றல், மலம் அகற்றல், இந்த அஞ்சு ஸ்டெப்பையும் உள்ளடக்கின இந்த போஷணை முறைக்கு நான் சொல்ல போறப்பே விலங்கு முறை போஷணை. விலங்கு முறை போஷணை. அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னா எல்லா விலங்குகளும் புறபோஷணை, யாவும் புறபோஷணை, எல்லா விலங்குகளுமே புறபோஷணங்கள். அதுபோல பெரும்பாலானவர்கள் புறபோஷணை என்ற வகை வந்துட்டு பார்த்தோம்னா விலங்கு முறை போஷணையை வந்து காமிப்பாங்க. நம்மள மாதிரி அதை உட்கொண்டு சமிவாடு அகத்துணிஞ்சல் தன்மயமாக்கல் வெளியேற்ற வேலையை வந்துட்டு பார்ப்பாங்க. சிலாக்களை வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் மாதிரி வந்துட்டு இருக்கு. ஒன்றிய வாழ்வு கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஒன்றிய வாழ்வு தொடர்பாக ஒட்டுண்ணி, ஓரட்டில் உண்ணல், ஒன்றுக்கு ஒன்று துணையாகும் தன்மை அப்படின்னு சொல்லி இந்த இந்த ஈட்டங்களுக்கு எல்லாம் நாங்க சொல்ல போகிறே ஒன்றிய வாழ்வுன்னு சொல்ல போறோம். இதுவும் வந்துட்டு பார்த்தோம்னா புறபோஷணை முறையினுடைய ஒரு வகையாக வந்துட்டு இருக்க போகுது. இப்படி புறபோஷணை முறையில ரெண்டு வகையாக வந்துட்டு இருக்க போகுது. ஓகே, கிளியரா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சோ விலங்குகள், எந்த ஒரு விலங்கு தற்போஷணை இல்லை, எல்லா விலங்குகளையுமே வந்து நாங்க பார்த்தோம்னு சொல்லி சொன்னா புறபோஷணை முறையை வந்துட்டு காண்பிக்க கூடியவர்களாக வந்துட்டு இருப்பாங்க. எல்லா விலங்குகளும் வந்துட்டு புறபோஷணை முறையை வந்துட்டு காண்பிக்க கூடியவர்களா இருப்பாங்க. அதுல பெரும்பாலான விலங்குகளை வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா பெரும்பாலான விலங்குகளை வந்துட்டு பார்த்தோம்னா விலங்கு முறை போஷணையை காண்பிப்பாங்க. சிலாக்கள் ஒன்றிய வாழ்வு. சரி, இனி நம்மள நோட்ஸுக்குள்ள வந்துட்டு போவோம். நோட்ஸ் எழுதாதார்கள், அடுத்தது அதுல இருக்கிறவங்க எப்படி பங்கு எழுதாம ஒவ்வொரு புஸ்டப்பையும் ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் ஆளுங்க, கண்டிப்பா நோட்ஸ் எழுதுங்க. டியூட்டா வச்சுக்கூடாது, என்ன டியூட்டா வச்சாலோ அல்லது ரிசோர்ஸ் இருந்தாலோ ஏறாது மைண்டுக்கு. நீங்க உங்களுக்கு ஓன் நோட்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. நான் சொன்னானே உங்களுக்கு வேற ஒரு நோட்ஸும் தரல, உங்களுக்கு ரிசோர்ஸ் நோட்ஸ் தான் தரேன். ஏன்டா அவையே ஸ்கீம் பண்றது வந்துட்டு ஒவ்வொரு புத்தகத்தின் படி ஸ்கீம் பண்ண மாட்டாங்க. உங்களோட ரிசோர்ஸ் படிதான் ஸ்கீம் பண்ணுவாங்க. அதுல எப்படி இருக்கோ அதே மாதிரி இருந்தா மட்டும்தான் மார்க்ஸ். வேற மாதிரி இது உங்களோட மொழி நடைபெறினாலும் மார்க்ஸ் தர மாட்டாங்க. ஓகே, என்ற அளவுக்கு ரிசோர்ஸ் நோட்ஸையும் பயன்படுத்துங்க. அடுத்தது உங்களோட கையில எழுதுங்க, கையோட எழுதுங்க நோட்ஸ். அப்ப மைண்ட் ஏன்னா புது விஷயம் தானே, மைண்டில் பதியா. ஓகே, அடுத்த பந்தி பந்தி எழுதாம உங்களையும் பாயிண்ட்ஸ் பண்ணிருந்தா உடச்சு பழகு. ஓகே, முதலாவது என்ன போட்டிருக்காங்கன்னா விலங்கு போஷணை டெபினிஷன் போட்டிருக்காங்க. விலங்கு போஷணைன்னா என்ன? ஓகே, விலங்கு போஷணை என்ன சொல்லிச்சுன்னா அதுல வரைவில கிடந்த மாதிரி போட்டிருக்காங்க. சரி பார்ப்போம் என்னவா விலங்கு போஷணை என்றா. அதாவது பல்வேறு உடல் தொழிற்பாடுகளுக்கும் பயன்படுத்துவதற்காக எங்களோட உடம்புல நிறைய தொழிற்பாடுகள் வந்துட்டு இருக்கும். சோ அந்த தொழிற்பாடுகளுக்கு பயன்படுத்துறதுக்காக உணவை உள்ளுக்குள்ள எடுத்து அது மாற்றப்படுகின்ற செயல்முறை. என்ன மாற்றப்படுறா? அது பயன்படுத்தப்படுற வடிவமாக மாற்றப்படுற செயல்முறை தான் விலங்கு போஷணை. ஒரு ஸ்ட்ரக்சர் கல்வியாக கொண்டு கேட்கலாம், விலங்கு போஷணைனா என்ன? சோ என்ன எழுதுவியல்? பல்வேறு உடற்தொழிற்பாடுகளுக்கு பயன்படுத்துவதற்காக உணவு உள்ளெடுக்கப்பட்டு மாற்றப்படும் செயல்முறை. ஒரு சின்ன மாற்றம் கூட செய்யக்கூடாது. ஓகே, எங்களோட ரிசோர்ஸ் புக்ல வந்துட்டு எப்படி இருக்குதோ அதே மாதிரி வந்துட்டு உங்களோட ஆன்சர் வந்துடப்பட வேண்டும். சரி, அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும் இப்ப கண்டிப்பாக ஒரு நாங்க ஒரு சாப்பாடு சாப்பிடுறோம். சாப்பாடு சாப்பிட்டோம்னா அது சின்ன சின்ன துண்டுகளா பல்லால வந்து மாற்றப்பட்டு போகுது. அது வந்துட்டு எங்களோட கலத்துக்குள்ள போற அளவுக்கு, ஒரு செல்லுக்குள்ள போற அளவுக்கு சின்னனாகணும். அப்படி சின்னனாயினா தான் வந்துட்டு கலத்துக்குள்ள வந்துட்டு போகலாம்னு சொல்லி கதைச்சிருக்கோம். சோ இதுக்காக தான் வந்துட்டு சமிபாடுன்ற ப்ரோசஸ் வந்து நடக்குது. அதாவது இந்த பெரிய துண்டுகளாக வந்துட்டு காணப்படுறாக்கள் வந்துட்டு ஆரம்ப கட்டமாக சின்ன 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 துண்டுகளாக வந்து உடைக்கப்படும். இது ஓலவெல்லாம் படிச்சிருக்கீங்க. இப்படி இந்த பெரிய உணவுக்கூறுகள் சிறிய உணவுக்கூறுகளாக உடைக்கப்படுறதுக்கு என்ன சொல்லுவோம்? என்ன சமிபாடு தான். என்ன சமிபாடு? மெக்கானிக்கல் டைஜஷன், பொறிமுறை சமிபாடு. ஏன்னா இதுக்கு நாங்க சொல்ல போற பேர் வந்துட்டு என்னது? பொறிமுறை சமிபாடுன்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, பொறிமுறை சமிபாடுன்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கு பிறகு வந்துட்டு பார்த்தோம்னா என்சைம்ஸ், எங்களோட குடலுக்குள்ள இருக்கிற என்சைம்ஸ், நிறைய என்சைம்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த என்சைம்ஸால வந்துட்டு பார்த்தோம்னா அதுல இருக்கிற பிணைப்புகள் எல்லாம் உடைக்கப்படும். என்ன பிணைப்பு? நாங்க கழிக்கல கார்போஹைட்ரேட்னா கிளைகோசிடிக் பிணைப்பு இருக்கு, புரோட்டீன்னா பெப்டைட் பிணைப்பு இருக்கு, லிப்பிடனா எஸ்டர் போன்று, நிக்லிக் அசிட்னா போஸ்போடைக் எஸ்டர் போன்று. ஸோ அப்படியான பிணைப்புகள் உடைக்கப்பட்டு ஓகே குட்டி குட்டி கூறுகளாக தனித்தனி ஒரு கணத்துக்குள்ள செல்லப்படக்கூடிய அளவுக்கு சின்ன கூறுகளாக வந்துட்டு மாற்றப்படும். உதாரணமாக கார்போஹைட்ரேட்னா ஒரு சக்கரைட்டாக மாற்றப்படும். அதே மாதிரி வந்து புரதம்னா அமினோ அசிட்டாக வந்துட்டு மாற்றப்படும்.
அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா யாரு லிப்பிட் எல்லாம் கொழுப்பமிலம் கொழுப்பமிலம் ஃபேட்டி ஆசிட் ஆக வந்துட்டு மாற்றம் சொல்றீங்க. ஃபேட்டி ஆசிட் கொலஸ்ட்ரால் ஆக வந்துட்டு மாற்றப்படும். நியூக்ளிக் ஆசிட் எல்லாம் நியூக்ளியோடைட் ஆக மாற்றப்படும். இப்படி சின்ன சின்ன கூறுகளாக வந்துட்டு உடைக்கப்படும். பாருங்க அதுதான் வந்துட்டு அடுத்த பாயிண்ட்ல வந்து நம்மளுக்கு போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்க, அதாவது பயன்படுத்துவதற்கு முன்னாக உணவு கூறுகள் சிறிய மூலக்கூறுகளாக உடைக்கப்பட்டு அகத்துறிஞ்சப்படும். ஓகே, என்னவா பயன்படுத்துறதுக்கு முன்னால அது குடி குடி உணவாக உடைச்சது புறதான் வந்துட்டு கூறுகளாக உடைச்சது புறதான் வந்துட்டு அகத்துறிஞ்சப்படும் போட்டிருக்காங்க. அடுத்த கருத்து தான் மிக மிக முக்கியமான கருத்து. ஓகே, அதை கிளியரா ஹைலைட் பண்ணி கொள்ளுங்க. எல்லா விலங்குகளும் புறபோஷணிகள். இப்ப புறபோஷணிகளும் வகை இருக்குது, பட் கிளியரா இருக்க வேணும். நம்மளுக்கு ஒரு எம்சிக்யூ ஸ்டேட்மெண்ட் ஆக வந்துட்டு போடக்கூடிய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. எம்சிக்யூ ஸ்டேட்மெண்ட் ஆக போடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கிளியராவே வந்துட்டு பார்த்தோம் மட்டும் சொல்லி சொன்னா எல்லா விலங்குகளுமே வந்துட்டு பார்த்தோம் மட்டும் சொல்லி சொன்னா புறபோஷணி முறையை வந்துட்டு காண்பிக்கக்கூடிய ஆக்களாக வந்துட்டு இருப்பாங்க. எல்லா விலங்குகளும் புறபோஷணி முறையை வந்துட்டு காண்பிக்கக்கூடிய ஆக்களாக வந்துட்டு இருப்பாங்க. சோ அடுத்தது வந்துட்டு பார்த்தோம் மட்டும் சொல்லி சொன்னா பாருங்க என்ன போட்டிருக்காங்கன்னு சொல்லி அதோட அந்த பகுதி வந்துட்டு நிறைவடையுது. அடுத்தது புறபோஷன் என்ன டெபினிஷனை போட்டிருக்காங்க. நாங்க நோம்புல என்ன பெற்றுக் கொள்வோம், இன்னொரு அங்கியை சாப்பிடுறது கூட இல்ல இன்னொரு அங்கி இந்த பதார்த்தங்கள் எடுக்கிறது கூட போஷனையை பெற்றுக் கொள்வது. பட் டெபினிஷன் கூட கவனமா இருக்கணும். பாருங்க என்ன டெபினிஷன் போட்டிருக்காங்க, பிற அங்கியிடமிருந்து புறப்பட்ட பதார்த்தங்கள், பிற அங்கியிடமிருந்து புறப்பட்ட பதார்த்தங்கள் அல்லது பிற அங்கிகளை உட்கொள்வதன் மூலம், பிற அங்கிகளை உட்கொள்வதன் மூலம் சேதன மூலக்கூறுகளை அங்கிகள் பெறும் செயல்முறை புறபோஷனை நம்பது. ஓகே, அது ஒரு ஹைலைட் பண்ணி கொடுங்க. சோ நம்மள்கிட்ட இதை வந்துட்டு கேட்கக்கூடிய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. புறபோஷணை என்று சொல்லி என்னன்னு சொல்லி. சோ அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னா யார் யாரு புறபோஷணையை வந்துட்டு காண்பிப்பாங்கன்னு சொல்லி சொன்னா விலங்குகள் எல்லாமே புறபோஷணி. சோ பங்கசுகள் எல்லாமே புறபோஷணி. ஓகே, ஞாபகம், பங்கசு எல்லாம் எல்லா பங்கசும் புறபோஷணி. அதே மாதிரி பாக்டீரியாவை பொறுத்த வரைக்கும் பாக்டீரியாவில பெரும்பாலான ஆண்கள் வந்துட்டு புறபோஷணி. ஓகே, பெரும்பாலான பாக்டீரியாக்கள் வந்துட்டு பார்த்தோம் சொல்லி சொன்னா புறபோஷணிகளாக வந்துட்டு இருக்கு. சரிதானே, இது தவிர ஃபைனலா போட்டிருக்காங்க புறபோஷணில ரெண்டு மெதட் இருக்கு. அதுதானே என்னென்ன மெதட், ஒன்று வந்துட்டு நாங்க சாப்பிட்டு அந்த சமயம் அதுக்கு சொல்ல போறப்பே விலங்கு முறை போஷணை, அதே மாதிரி அந்த ரெண்டு அங்கிகளுக்கு இடையிலான கூட்டத்துக்கு சொல்ல போறப்பே ஒன்றிய வாழ். நாளைக்கு இதனுடைய தொடர்ச்சியான பகுதிகளை வந்துட்டு பார்க்கலாம். ஓகே, 10:20 வந்துட்டு இன்னைக்கு ஏடிபி தொடர்பான விஷயம் படிக்க போறோம். 2.5. ஓகே, உங்களோட இருக்கட்டும் நீதிபதிய 10:20 பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.